அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணுற டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட் டிசைனிங், டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் சம்பந்தமான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கும் கூட சாஃப்ட்வேர் வேணும், வெப் அப்ளிகேஷன் அல்லது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் iOS வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா இருப்பீங்க அப்படின்னா கம்பெனிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, பண்ண அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் என்ன பண்ணுவாங்க, டெய்லியோ அல்லது மந்த்லியோ அல்லது வீக்லியோ உங்களுக்கு அந்த பணத்தை திரும்ப கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கம்பெனி வச்சுருப்பீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணுவீங்க அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை திரும்ப கொடுப்பீங்க, சரியா? இப்போ ஒரு நபர் ரெண்டு நபர்னால் அவர்கிட்ட வாங்கி கொடுத்துடலாம். இப்போ 100 பேர், 1000 பேர், 2000 பேர் அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தரும் பலவிதமான அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. சிலவங்க 10,000 கொடுத்துருப்பாங்க, சிலவங்க 20,000 கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ROI வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு பிளான் போட்டிருப்பீங்க, இப்போ 10,000 கொடுத்தவங்களுக்கு 1% டெய்லி கொடுக்கணும், 20,000 கொடுத்தவங்களுக்கு ஒரு அமௌண்ட் 2% டெய்லி கொடுக்கணும், அது ஒரு 400 நாளைக்கு அல்லது 500 நாளைக்கு நீங்கள் கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. அதுக்கு ஓகேன்னு சொல்லி தான் அந்த கஸ்டமர் உள்ளே வருவாங்க. ஓகே சார், நீங்கள் வந்து 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனக்கு டெய்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. அப்படி கேட்குறவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 10 பேர், 20 பேர்னால் ஈஸியாக நீங்கள் கால் பண்ணி சொல்லிடலாம் அல்லது ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் 100 பேர், 1000 பேர்னால் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், சாஃப்ட்வேர் தான் பண்ணி ஆகணும். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு யூசருக்கும் தனித்தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துரும். அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேலெட்டில் டோட்டல் இன்கமில் அந்த டிரான்ஸாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் காமிக்கும். அப்படிங்கும் போது கஸ்டமர் உங்களை கால் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் டெய்லி கொடுக்குறீங்கன்னா 12 மணி அல்லது 1 மணிக்கு கட் ஆஃப் ஆயிரும். அல்லது வீக்லி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் என்ன டேட்டு சொல்கிறீங்களோ அந்த டேட்டு தான் நாங்கள் வச்சு கொடுப்போம். அதேமாதிரி சில கம்பெனி வந்து சண்டே சாட்டர்டே வந்து கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா? அதையும் நீங்கள் வெப்சைட்டில் போட்டுடலாம், அதையும் நீங்கள் பிளாக் பண்ணிடலாம். இப்போ பொங்கல், தீபாவளி இதுக்கெல்லாம் ROI கிடையாது, அல்லது கவர்மெண்ட் ஹாலிடேஸ்க்கு ROI கிடையாது, அல்லது பேங்க் ஹாலிடேஸ்க்கு ROI கிடையாது அப்படின்னா அந்த டேட்டை நீங்கள் சாஃப்ட்வேரில் பிளாக் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமரே தெரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் கால் பண்ணி சொல்லணும் அவசியம் இல்லை, சரியா? இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்கம், இப்போ லெவல் இன்கம், ரெஃபரல் இன்கம், அப்புறம் வந்து ஆட்டோபாட் இன்கம், குளோபல் இன்கம், நீங்கள் என்ன இன்கம் சொல்கிறீங்களோ அதை நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துருவோம். முக்கியமானது ROI இன்கம், எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் இன்கம் தேவைப்பட்டாலும் வச்சு கொடுத்துருவோம், ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா ROI இன்கம்லாம் பேசிக்காக உள்ளது. ஸோ இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கால் பண்ணி கேளுங்க, கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது கேளுங்க, ஓகேவா? இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கம்பெனி. ஸோ இதில் வந்து டேஷ்போர்டில் டோட்டல் இன்கம் எல்லாம் லெவல் இன்கம்லாம் காமிக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு 2 நம்பர் போட்டிருக்கோம், அட்மின் 1 அப்புறம் நேம் 1, 2 பேரும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்மின்னு ஒரு நேம் இருக்குது, இந்த நேமுக்கு கீழே ஒரு ஐடி போட போகிறோம், சரியா? ஸோ இந்த பிளான் எப்படின்னா, கோ டு பேனல் கொடுக்குறேன், கொடுத்துட்டு நியூ ரிஜிஸ்டர் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஸோ இந்த நியூ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னா வந்து பேசிக்கான ரிஜிஸ்டர். நீங்கள் வந்து நம்ம நான் இதுக்கு முன்னால் வீடியோ போட்டிருப்போம், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ரிஜிஸ்டர் தான் பண்ணி பண்ணுவோம். ஆக்சுவலாக ரிஜிஸ்டர் பண்ணுறது பல மெத்தட் இருக்குது, அதில் இது வந்து பேசிக்கான மெத்தட். இந்த மெத்தடில் ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக வந்துருச்சுன்னா எல்லா மெத்தட்லேயும் ரன் ஆகும், ஓகேவா? இப்போ நியூ ரிஜிஸ்டரில் போயிட்டு நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, இந்த கம்பெனி பின் ஆப்ஷன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ பின்னை நான் சூஸ் பண்ணுறேன், 10,000 ரூபா வேல்யூ வந்துருச்சு, சரியா? நேம் கொடுக்குறேன், நேம் 2 கொடுக்குறேன், மொபைல் நம்பர் கொடுக்குறேன், mail@mail.com ஒன்று கொடுத்துக்கிறேன், பாஸ்வேர்டு, பின்னை செலக்ட் பண்ணால் அதற்கான அமௌண்ட் வந்துருச்சு. இந்த பிளான் என்னென்னா 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 1% நம்ம வந்து இன்கம் வருத மாதிரி வச்சுருக்கோம். அது டெய்லியோ வீக்லியோ மந்த்லியோ எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ நான் செக்கிங்காக நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன், ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, சரியா? ஸோ ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம், ரீஃப்ரெஷ் பண்ணலாம். பண்ணிவிட்டு நேம் 2 இருக்கார் இல்லையா, அவருடைய கோ டு பேனல் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அவருக்கு 10,000 ரூபாய்க்கு டெய்லி அல்லது டெய்லியோ வீக்லியோ 100, நம்ம வந்து டேஸ் வச்சுருக்கோம், சரி? ஸோ 400 டேஸ் வச்சுருக்கோம், டெய்லி 100 ரூபாய் 1 யூரோ அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம், ஓகேவா? 400 நாளைக்கு
இது வந்து செக்கிங்காக தான். ஓகேவா, நாங்கள் வந்து இந்த கால்குலேஷன் வந்து 100 நாளைக்கு கொடுக்க கஷ்டம்தான், 400 நாளைக்கு கொடுக்க கஷ்டம்னா செக்கிங்காக வச்சுருக்கோம். சரியா, இப்போ என்ன அப்படின்னா, இதில் டோட்டல் இன்கம், வேலெட்டு, கேஷ்பேக் இன்கம். கேஷ்பேக் இன்கம் தான் ஆர்ஓஐ இன்கம்னு சொல்லலாம். ஓகேவா, நம்ம வந்து ஆர்ஓஐன்னு வச்சுக்கலாம் இல்லை கேஷ்பேக்னு சொல்லிக்கலாம். டெய்லி கேஷ்பேக் அமௌண்ட் டெய்லி 100 ரூபாய் ஏறுனு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ லெவல், டைரக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங். அப்புறம் பிளான் அமௌண்ட், இந்த யூசர் நேம் டூ அப்படிங்கிற யூசர் வந்து என்ன பிளானில், 10,000 பிளான் கழிச்சு காமிக்குது. இப்போ டிரான்ஸ்கேஷனில் பார்க்கலாம். ஸோ எதுவுமே ஆகலை. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆர்ஓஐ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அட்மினில் போயிட்டு டேஷ்போர்டில் ஆர்ஓஐ ரன் இருக்கு பார்த்தீங்களா, இதை ரன் பண்ணி பார்க்கலாம். எதுக்காகனா, நம்ம வந்து இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்கணும், அதுக்காக டெய்லி ஒரு நாள் உட்காந்து ரெண்டு நாள் உட்காந்து பண்ணுறது கஷ்டம். அதனால நான் ஒரு அந்த டைமே, ஓகே இப்போ ஒரு டைம் ஆர்ஓஐ ரன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ரன் ஆயிடுச்சு, ஓகே பிளாங் ஆயிடுச்சு, ரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரீ பின்னாடி வரேன், பின்னாடி வந்துட்டு இப்போ யூசர் பேனலில் டிரான்ஸ்கேஷன் ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ஏறி இருக்குது. ஓகேவா, இப்போ டேஷ்போர்டில் பார்த்தாலும் தெரியும், டோட்டல் இன்கம் 100 ரூபா, வேலெட் 100 ரூபா இருக்குது, கேஷ்பேக் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்திருக்குது. இப்போ பேலன்ஸ் டேஸ் ஓகேவா, 399 நாள் இருக்குது, ஒரு நாள் போயிடுச்சு. ஓகேவா, நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அதனால ஒரு நாள் போயிடுச்சு, 399 நாள் இருக்குது. ஸோ இப்படி தான் ரன் பண்ணணும். இன்னொரு டைம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, செக்கிங்காக ரன் ஆயிடுச்சு, திரும்ப வந்து ரீஃபர்ஸ் பண்ணலாம். ஸோ 8 ரூபா வந்துருச்சு, டேட்டு வந்து 398 இருக்குது. இப்போ டிரான்ஸ்கேஷனில் பார்க்கலாம். ஸோ அந்த டேட்டில் ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அந்த இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். இப்போ வேலெட்டில் போயிட்டு வித்ட்ராவல், சில கம்பெனி வந்து 20% வச்சுருப்பாங்க, சில கம்பெனி வந்து அது கம்பெனியை பொறுத்து மாறுபடும். சரியா, நீங்கள் வேலெட்டில் எவ்வளோ சொல்கிறீங்களோ அதை வச்சு கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் எந்திரிச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் செக்கிங்காக, சரி இந்த ஆர்வம் இந்த பட்டன் நமக்கு இருக்காது, நாங்கள் எடுத்து விட்ருவோம். சரியா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிற டேட் டைமில் நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்ஓஐ ஸ்டாப் டேட்ஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து எந்தெந்த டேட்லனாலும் ஆர்ஓஐ வேண்டாம் அப்படிங்கிறது சொல்கிறது. இப்போ வந்து சண்டே நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னா அந்த டேட்டை பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த சண்டே நம்ம கொடுக்க மாட்டோம், அல்லது டேட் எங்கே இருக்குது, சாரி 29, இந்த சண்டே 22, நாளைக்கு 22, அதாவது இன்றைக்கி டேட்டு சொல்கிறேன், இன்றைக்கி 21, நாளைக்கு 22, அடுத்து பார்த்தீங்கன்னா 29 கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த ஆட் ஆயிரும். அந்த டேட்டில் நமக்கு என்ன ஆகுது, ஆர்ஓஐ வந்து கவுண்டிங் காமிக்காது. ஓகேவா, இது எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் உள்ளது தான், இது எல்லாமே நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். சரியா, ஸோ இது போக லெவல் இன்கம் தேவைப்படலாம் வச்சு கொடுத்துருவோம், ரெஃபரல் இன்கம் தேவைப்படலாம் வச்சு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதேமாதிரி கஸ்டமைசர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நீங்கள் எப்படி கஸ்டமைசர் கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம். இதே மாதிரி நாங்கள் இதுக்கு முன்னால் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், ஸோ அதையும் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் நியூஸ் வேணும்னா வந்து ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணுற டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எம்எல்எம் சாஃப்ட்வேர், கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர் பண்ணுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ.